விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நண்பர் திரு வெங்கடேஸ்வரன் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அவர் வந்து பருத்தியில் பலமுறை மருந்து அடித்தும் மாவு பூச்சியை கட்டுப்படுத்த இயலவில்லை, இதற்கு என்ன தீர்வு தயவு செய்து தெரிவிக்கவும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது மாவு பூச்சி வந்து தொடர்ச்சியாக பருத்தியில் வந்துட்டுருக்கு, அதுக்கு வந்து பலமுறை மருந்து அடித்தும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. பொதுவாக மாவு பூச்சின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீலி பக்குன்னு சொல்லி ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடியது. இந்த மாவு பூச்சின்றது வந்து சப்பாத்து பூச்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான பசைத்தன்மை உள்ளது போல் அந்த பயிர்களை வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த சாரை வந்து தொடர்ச்சியாக உறிஞ்சிட்டே இருக்கும். அதிக அளவில் இனப்பெருக்கம் பண்ணும், அதிக அளவில் மல்டிப்ளை ஆகி அதிக எண்ணிக்கையில் பெருகிட்டே போகும். இன்னொரு விஷயம் வந்து இது வந்து சாரை உறிஞ்சும் போது வந்து தொடர்ச்சியாக வந்து உறிஞ்சிட்டே இருக்கிறதுனால அந்த பயிரினுடைய வளர்ச்சி வந்து முற்றிலுமாக பாதிக்கப்படும். இது பாதிக்கப்பட்ட பயிர்களில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் பூஞ்சைகள் தோற்றுகளும் ஏற்படும். அதனால் அந்த செடியினுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட மட்டுமில்லாமல் செடி வந்து ரொம்பவும் வந்து பூக்கிறது காய்க்கிறது அந்த தன்மைகள் நிறைய குறைஞ்சிரும், மிகவும் வந்து அதனுடைய மகசூல் இழப்பு அதிகமாகும். இந்த மாதிரி பசை போன்ற நம்ம கையில் எடுத்தோம்னா ஒரு மாதிரி பிளட்டும் ஒரு சிவப்பு கலர் பிளட்டு போலவும் ரெட் கலரில் அது கூட வந்து ஒரு மாதிரி பசை போலவும் இருக்கும். அந்த பூச்சி வந்து நிறைய அதிக எண்ணிக்கையில் பெருகிட்டு போகிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து முழுமையான ஒரு சார் உறிஞ்சக்கூடிய வகையை சார்ந்த பூச்சி. இது வந்து மீலி பக் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது மாவு பூச்சின்னு சொல்லுவோம். இது வந்து அதிக எண்ணிக்கையில் பெருகும், குறிப்பாக வந்து இந்த மாதிரி கோடை காலங்கள். இந்த கோடை காலங்களில் அதுவும் குறிப்பாக நிழல் விழக்கூடிய, அதாவது பெரிய மரங்கள் இருக்கும் அல்லது வாய்க்கால் வரப்பு உரமாக வந்து தென்னை மரம் போன்ற மரங்களுக்கு அடியில் வந்து நிழல் விழக்கூடிய பகுதிகளில் வந்து இதனுடைய தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும். பொதுவாக வந்து மற்ற இடங்களையும் இருக்கும், இதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். இதை வந்து கட்டுப்படுத்துறது கொஞ்சம் சிரமமான காரியமாக தான் இருக்குது. இதை கட்டுப்படுத்துறதுக்கான மருந்துகள் வந்து சிறந்த மருந்துகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதலாக வந்து நீங்கள் ஒரு மூணு மருந்து காம்பினேஷனில் கொடுங்க. அதில் வந்து குறிப்பாக வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு 30 கிராம் அசிபேட், ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு 30 கிராம் அசிபேட், ஒரு 30 மில்லி வேப்பெண்ணெய், ஒரு 30 மில்லி மோனோக்ரோட்டோபாஸ். அதாவது மூன்று மருந்து, 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 30 மில்லி மோனோக்ரோட்டோபாஸ், 30 கிராம் அசிபேட், அது கூட ஒரு 30 மில்லி வேப்பெண்ணெய். மூன்று வேப்பெண்ணெய், மோனோக்ரோட்டோபாஸ், அசிபேட் மூணையும் சேர்த்து 30-30 அளவில் எடுத்து ஒரு இடம் ஸ்ப்ரே கொடுங்க. இதுலேயே ஓரளவுக்கு உங்களுக்கு கண்ட்ரோல் வரும். இன்னொரு மருந்து, சிறந்த மருந்து வந்து குளோத்தயானிடின் அப்படின்ற மருந்து. இதனுடைய பேர் வந்து குளோத்தயானிடின் நம்ம சொல்லுவோம். முடிஞ்சால் வந்து நான் டெக்ஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எல்லா மருந்தினுடைய அளவுகளும் கொடுக்குறேன். இந்த குளோத்தயானிடின் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து வந்து சுமிட்டோமோ அப்படிங்கிற கம்பெனியில் வந்து டண்டாட்ஸு அப்படிங்கிற பேரில் வருது, டண்டாட்ஸு அப்படிங்கிற பேரில் வருது. இது வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 6 கிராம் அப்படிங்கிற விதத்தில் வந்து சின்ன பாக்கெட்டில் சேஷையில் வரும். அதை எடுத்து வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த டண்டாட்ஸு வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 6லேருந்து அதிகபட்சம் 8 கிராம் வரை கூட நம்ம கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம டப்பாவிலையும் வருது, ஒரு 100 கிராம் 50 கிராம் இதுலேயும் வந்து வருது, பாட்டிலையும் வருது. இதை எடுத்து ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 6லேருந்து 8 கிராம் அளவு எடுத்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதும் இந்த மாவு பூச்சியை சிறப்பாக கட்டுப்படுத்தும். மோனோகுரோ புட்டோபாஸ் அசிபேட் பார்த்துட்டோம். அது மாதிரி இன்னொரு காம்பினேஷன் வந்து அசிபேட் ப்ளஸ் இமிடாக்ளோபைட், அசிபேட் ப்ளஸ் இமிடாக்ளோபைட் சேர்ந்த கலவை வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 40 கிராம், இது கூட வந்து மோனோகுரோட்டோபாஸ் ஒரு 50 மில்லி, இது கூட வந்து வேப்பெண்ணெய் வந்து ஒரு 25 மில்லி இதுவும் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது அசிபேட் ப்ளஸ் இமிடாக்ளோபைட் ப்ளஸ் மோனோகுரோட்டோபாஸ் ப்ளஸ் வேப்பெண்ணெய், இதை கொடுக்கும்போதும் நல்லா கண்ட்ரோல் வரும். ஒரு தடவைக்கு ஒரு தடவை கொஞ்சம் மாற்றி டோஸ் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மாற்றி கொடுங்க. அது மாதிரி வேறு மருந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இமிடாக்ளோபைட் ப்ளஸ் மோனோகுரோட்டோபாஸ் கொடுக்கலாம். மோனோகுரோட்டோபாஸ் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 மில்லி, அது கூட இமிடாக்ளோபைட் ஒரு 15 மில்லி அப்படின்ற விதத்தில் எடுத்து ஸ்ப்ரே பண்ணலாம். இதுவுமே இந்த மாவு பூச்சியை வந்து சிறப்பாக கட்டுப்படுத்தும். இது கூட வந்து நம்ம தனியாக கொடுக்குற அந்த அசிபேட் ப்ளஸ் வேப்பெண்ணெய் அந்த மாதிரி கொடுக்கலாம். அசிபேட் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 கிராம், அது கூட வேப்பெண்ணெய் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 30 மில்லி அப்படின்ற விதத்தில் எடுத்து ரெண்டையும் கலந்து கொடுத்தாலும் இந்த மாவு பூச்சிக்கு, அதாவது ஒரு தடவை ஒரு தடவை மருந்து மாற்றி கொடுங்க, இது வந்து நல்ல வகையில் கண்ட்ரோல் வரும். இது மட்டும்தான் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வேப்பெண்ணெய் கூட சாதாரணமாக வந்து வேப்பெண்ணையும் ப்ளஸ் இமிடாக்ளோபைட் அந்த மாதிரி சேர்த்து கொடுக்கலாம். அது மாதிரி தயாமெத்தாக்ஸம்னு சொல்லுவோம் அந்த மருந்து இருக்குது. தயாமெத்தாக்ஸம் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 10 கிராம் தயாமெத்தாக்ஸம், அது கூட ஒரு 30-40 மில்லி அளவு மோனோக்ரோட்டோபாஸ், அது கூட ஒரு 25 மில்லி வேப்பெண்ணெய் கரைச்சல், இந்த மாதிரி சேர்த்து கொடுங்க. இதுவுமே வந்து இந்த மாவு பூச்சியை வந்து சிறப்பாக கட்டுப்படுத்தும். இந்த மாதிரி கோடை காலங்கள் அதிகப்படியான வெயில் காலங்களாக இருக்கக்கூடிய காலத்தில் இந்த மாதிரி மாவு பூச்சி, அப்புறம் வந்து அசுவினி, அப்புறம் வந்து வெள்ளை ஈக்கள்னு சொல்லக்கூடிய இந்த ஒயிட் ஃப்ளை, இது போன்ற சாருஞ்சக்கூடிய பூச்சிகள், அப்புறம் வந்து த்ரிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வால்பெண் அல்லது இலைப்பெண், இந்த சாருஞ்சக்கூடிய பூச்சிகளுடைய தாக்கல் இந்த மாதிரி கோடை காலங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது நம்ம ஒவ்வொரு வருஷமும் பார்க்கலாம். இந்த மாதிரி கோடை காலங்களில் இதனுடைய தாக்குதல்கள் வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் அசுவினின்னு சொல்லுவாங்க, அசுவினி அதாவது பஞ்சு அசுவினின்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஏபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பஞ்சு அசுவினின்னு சொல்லக்கூடிய உள்ளி ஏபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான பூச்சிகளுடைய தாக்குதல்
இந்த மாதிரி கோடை காலங்கள்ல அதிகமா இருக்கும். அப்ப இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை நம்ம மருந்து அடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்ப அப்படி அடிச்சா மட்டும்தான் கண்ட்ரோலுக்கு வரும். மேற்கொண்ட காம்பினேஷன் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல வகையில கட்டுப்பாட்டை கொடுக்கும். உங்களுடைய ஸ்ப்ரேயர் கெப்பாசிட்டி வந்து 16 லிட்டர் அல்லது 20 லிட்டர் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த குவான்டிட்டி சொல்றேன். நான் வந்து 10 லிட்டர் தான் சொல்றேன். ஸோ மருந்து அளவுகள் வந்து கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் வரும். நீங்கள் பட்டு குறைந்த அளவில் மருந்து எடுத்து வரணும், நான் 10 லிட்டருக்கு சொல்கிறேன், நீங்கள் அதே மருந்து அளவு எடுத்து ஒரு 30 மில்லி எடுத்து நீங்கள் இந்த 20 லிட்டர் தண்ணியில் கலந்தடிச்சிங்கன்னா கண்ட்ரோல் வராமல் போயிடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி அடிங்க. அது மாதிரி இந்த டொண்டாட்ஸும் சொன்னது, அதாவது வந்து குளோத்தயானிடின்னு சொல்லக்கூடிய இந்த டொண்டாட்ஸ் அப்படிங்கிற மருந்து, இது சுமிட்டோமா கம்பெனியில் வருது. கொஞ்சம் விலை அதிகமான மருந்து தான், ஆனால் வந்து நல்ல கண்ட்ரோல் வரும். டொண்டாட்ஸ் அப்படிங்கிற பேரில் வருது, குளோத்தயானிடின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்தையும் வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். இதுவுமே வந்து இந்த டொண்டாட்ஸ்னு சொல்லக்கூடிய மருந்து இந்த மாவுப்பூச்சி இந்த மீலி பக்கு கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்துகள்லாம் கொடுக்கும்போது நம்ம ஒரு தடவை வந்து நம்ம தனியாக வேப்பெண்ணையாவோ அல்லது மோனோகோட்டோபாஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நல்லது, அசிபேட் ப்ளஸ் வேப்பெண்ணெய் அல்லது அசிபேட் ப்ளஸ் மோனோகோட்டோபாஸ் அந்த மாதிரி ஏதாவது ரெண்டு காம்பினேஷன் வச்சு நீங்கள் மாற்றி கொடுக்கலாம். அது மாதிரி தயாமத்தம் மருந்து இருக்கு, இதை கொடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஸ்டமா ப்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து இருக்குது. இந்த அஸ்டமா ப்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு ஒரு 20 கிராம் அப்படின்னு பேர் எடுத்து ஸ்ப்ரே பண்ணலாம். இதுவுமே இந்த மாதிரியான மாவுப்பூச்சிகள்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது. அது மாதிரி சாரஞ்சக்கூடிய பூச்சிகளுக்கு வரக்கூடிய இன்னொரு மருந்து குளோனிகாமைட் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து, இதையுமே வந்து நீங்கள் வந்து தாராளமான மீலி பக்குக்கு கொடுக்கலாம். அது மாதிரி நீங்கள் மோனோகுரோட்டாபாஸ் கொடுக்கும்போது மோனோகுரோட்டாபாஸ் கூட இம்மிடா குளோபிரிட் கொடுக்கலாம். இம்மிடா குளோபிரிட் ஒரு தடவை கொடுக்கும்போது மோனோகுரோட்டாபாஸ் ஒரு 50 மில்லி, இம்மிடா குளோபிரிட் ஒரு 15-20 மில்லி அப்படிங்கிற இதில் எடுத்து கொடுக்குறதும் உங்களுக்கு நல்ல கட்டுப்பாடை கொடுக்கும். அல்லது ஃபிப்ரோனில் ப்ளஸ் இம்மிடா குளோபிரிட் சேர்ந்த மருந்து இருக்குது. அல்லது ஃபிப்ரோனில் வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 30 மில்லி, அது கூட இமிடா குளோபிரேட் ஒரு 15 மில்லி அப்படிங்கிற விதத்தில் 10 லிட்டர் தண்ணி எடுத்து நீங்கள் கொடுக்கலாம். இதுவுமே இந்த மாவுப்பூச்சி வந்து கட்டுப்படுத்தும். இருந்தாலும் இந்த சொன்ன மருந்துகளை வந்து ஒரு 2 காம்பினேஷன் 2 அல்லது 3 மருந்து சேர்த்து கொடுங்க, நல்ல கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு முழுமையாக இருக்கும். இது வந்து இந்த சாரஞ்சக்கூடிய பூச்சி, அதாவது குறிப்பாக இந்த மாவுப்பூச்சிக்கு வந்து நல்ல கட்டுப்பாட்டை கொடுக்கும். அதுவும் குறிப்பாக வந்து நீ ஒரு மருந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக வந்து ஒரு வாரம் 5 நாள் இடைவெளியில் இன்னொரு மருந்து கொடுக்கும்போது உங்களுக்கு தொடர்ச்சியான மருந்து கொடுக்குறதுனால, அதாவது வேறு வேறு காம்பினேஷன் மாற்றி கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல்கள் வரும். அதே மாதிரி வெயில் காலத்தில் ஒரு தடவிலே கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா கிளைமேட் வந்து அதுக்கு வந்து சாதகமான சூழ்நிலையாக வந்து இந்த காலநிலை இருக்கிறதுனால இந்த கோடை காலத்தில் அதனுடைய மல்டிப்ளிகேஷன் அதாவது இனப்பெருக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் அந்த பூச்சியினுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கனால நம்ம கட்டுப்படுத்துறதில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். அதனால் சொன்ன மாதிரி ஒரு வேப்பனை கரைசல், ஒரு மோனோகோட்டோபாஸ், ஒரு அசிபேட் அந்த மாதிரி காம்பினேஷனில் கொடுங்க. அடுத்த தடவை ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு வேறு காம்பினேஷன் கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 2 தடவை 3 தடவை மருந்து கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து இதை வந்து கட்டுப்படுத்திட முடியும். ஸோ நண்பர்கிட்ட கேள்விக்கு இந்த மருந்துகளை கொடுத்து பாருங்கள், நல்ல கட்டுப்பாடு உங்களுக்கு இருக்கும். நண்பர்கிட்ட கேள்விக்கு ஒரு முழுமையான விளக்கத்தை பார்த்தோம். மேலும் வந்து உங்களுக்கு பூச்சி கட்டுப்பாடு சார்ந்த அல்லது விவசாயம் சார்ந்த வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.